We are in Ramco Cement, Madras Cements. On today is 9th September 2015. I'm taking a small video of this equipment, which was supplied by us in the year 2009, and for the past 6 years, it's working in Madras Cement. And this short interview with the operators and the maintenance department to give a feedback on the utility of this equipment and the reliability and cost of maintaining this equipment, to give an insight about this machine's performance and the improvements what we can do for the future equipments which Kam-Avida is going to manufacture. So first I'll interview Mr. Nagaraj, who is the maintenance engineer who has maintained this equipment for the past 6 years. Nagaraj, namaskaram. Neenga edhu endha language pesa virumbringa? Tamil, English, Hindi? Tamil. Sari, okay, no problem. So in the equipment vandu neenga eppodilendu use pandringa? Sari, okay. Ipo இந்த எக்யூப்மெண்ட் வந்து எங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி இது எதுக்கோசம் நீங்கள் வாங்கினீங்க, அப்புறம் எதுக்கோசம் இதை பயன்படுத்துகிறீங்க? அது வந்து எப்படி தெரியுங்கன்னா, சிமெண்ட்லாம் மொத்தம் இல்லை வேஸ்ட் ஆகாமல் இருக்கிற அளவுக்கு ரீசைக்கிள் பண்ணுறதுன்னு. சரிங்க, ஓகே. எல்லாம் அங்கங்கே மொத்தம் எல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கோம். இந்த அந்த இல்லாமல் இல்லாமல் நாங்கள் வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்காண்டி வாங்குவோம். அது அதாவது டோட்டல் பிளான்ட்டை வந்து ஹவுஸ் கீப்பிங் கோசரம் சிமெண்ட் எங்கெங்கே ஸ்பில்லேஜஸ்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கோசரம் தான் மெயின் பர்பஸாக வாங்கினீங்க. ஓகேங்க. இப்போ எங்கெங்கே ஸ்பில்லேஜஸ் ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் வந்து? ஆ, சிமெண்ட் மில்லு, ஸ்லாக் மில்லு, பேக்கிங் பிளான்ட்ரு, ரீக்ளைமரு, எலிவேட்டர் பிட்டு. இந்த இடம்லாம் வந்து இதை வந்து எப்படி டெய்லி நீங்கள் ரெகுலராக வந்து பண்ணணுமா? ரெகுலராக வந்து இப்போ டெய்லி பண்ணணும். சரிங்க. இப்போ டெய்லி நீங்கள் பண்ணீங்கன்னா எவ்வளோ டன்னேஜ் வந்து ஸ்பில்லேஜஸ் வந்து? ஃபைவ் ஹவர்ஸ் வந்து டெய்லி வந்து ரன் பண்ணுறேன். சரிங்க. வந்து இந்த ரன் பண்ணோம்னா டெய்லி 20 டன் உங்களுக்கு வந்து வந்து ரீசைக்கிள் பண்ணுறோம். அப்படிங்களா? ரீசைக்கிள் பண்ணுறீங்க? ஓ, வெரி குட். அதாவது 20 டன்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க, அந்த 20 டன்ஸை வந்து திருப்பி நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் அதை ரீசைக்கிள் பண்ணி அதை வந்து ரியூஸ் பண்ணுறீங்க, அதை வேஸ்ட் பண்ணுறதில்ல. ரொம்ப நல்ல விஷயம் சார், அது ரொம்ப நல்ல விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ அது 20 டன்ஸை நீங்கள் வந்து தினமும் நீங்கள் இது ரீக்ளைம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் என்ன ஃபியூல் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ ஃபியூல் தேவைப்படுது? சரிங்க, ஓகே. டெய்லி வந்து வந்து பார்த்தோம்னா டெய்லி காஸ்ட் வந்து 1 ஹவருக்கு வந்து 320 ரூபா. 300 ஓவரால் காஸ்ட் எல்லாமே சேர்த்து, அதாவது மேன் பவர், ஃபியூவல்ல எல்லாமே, மெயின்டெனன்ஸு எல்லாமே வந்து அவரேஜாக 3000 டெய்லி வந்து ஒரு 2000. ஓகே. வந்து 60000 சார். சரிங்க. 50000 60000 வைக்க இது பண்ணுறோம். சரி சரிங்க, ஓகே. இயர்லி வந்து இது பண்ணோம்னா 6 லட்சம் ரூபீஸ் நாங்கள் வந்து செலவு பண்ணுறோம். சரி சரிங்க, ஓகே. வார அமௌண்ட் வந்து வண்டியாரங்களுக்கு வந்து வார அமௌண்ட் நாங்கள் வந்து 50 லட்சம் வந்து 60 லட்சம். ஓ, எப்படிங்க அது எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க? டன்னு வந்து மொத்தம் நாங்கள் வந்து வேஸ்ட்டு இது இருக்குல்ல, சிமெண்ட் இருக்குல்ல சார். ஆமாங்க. அந்த டன் அந்த மொத்தம் நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஆமாம் ஆமாம். 20 டன் ஒரு நாள் சொன்னீங்க. 20 டன் ஒரு நாள் 50 வச்சுங்க சார். ஆவரேஜாக 50 டன் ஆவரேஜ் 50 டன் வச்சுக்கோங்க. ஜாஸ்தி வரும் இல்லைங்களா? ஜாஸ்தி வரும். 500 டன் வச்சுங்களேன். ஆ, 500 டு 600 டன் வரும். ஆ, சரிங்க, ஓகே ஓகே ஓகே. 500 டன் வரும் எங்களுக்கு. சரிங்க. மாதத்துக்கு இயர்லி பார்த்தோம்னா 6 லட்சம் 1 டன். இயர்லி பார்த்து 600னா 7200 டன் வரும். 7200 டன் வரும். இப்போ ஒரு டன்னு வந்து நீங்கள் ரீசைக்கிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராஃபிட், என்ன பெனிஃபிட் அதனால? ஒரு டன்னு ப்ராஃபிட் பண்ணுங்கன்னா சார், சிமெண்ட் ரேட்டை வந்து வந்து கணக்கு பண்ணோம்னா சப்போஸ் 1 லட்சம் ரூபீஸ் வச்சுக்கலாம் சார். ஃபார் அமௌண்ட்டு மந்த்லி வந்து வந்து 6 லட்சம் எங்களுக்கு. சரி, மொத்தம் சேவ் ஆகுது எங்களுக்கு. ஓகே 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 ஓகே. வந்து இயர்லி நாங்கள் வந்து பண்ணோம்னா மொத்தம் 20 லட்சம் எங்களுக்கு. வெரி குட், வெரி குட். 20 லட்சம் நாங்கள் வந்து நாங்கள் வந்து லெஸ் பண்ணிக்கிட்டாலும் நாங்கள் 50 லட்சம் எங்களுக்கு வந்து லாபம் வருது. வெரி குட். அதனால் வந்து எப்படி கேட்டிங்கன்னா வண்டி வாங்கினால அதாவது 1 இயரில் நாங்கள் வந்து வண்டியோட அமௌண்ட் எடுத்துடலாம் நாங்கள். ஓ, வெரி வெரி குட், வெரி குட். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், நல்ல விஷயம் நீங்கள் சொன்னது. இப்போ வந்து இந்த வண்டியினுடைய இந்த 6 வருஷம் இதில் யூட்டிலிட்டியில்
நீங்கள் வந்து இதோடைய டெக்னிக்கலாக வந்து நீங்கள் வந்து எது எது என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறீங்க? இது எப்படி வந்து நல்ல நல்ல மிஷினாக இல்லை வந்து இது வந்து இப்போ இந்த மிஷின் வந்து டிசைன் பண்ணது வந்து எப்படி இருக்குது, இதோடைய ரிலையபிலிட்டி எப்படி இருக்குது, இந்த மிஷினுடைய நீங்கள் மெயின்டெனன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது? சார் இருக்குது இப்போ வந்து வீக்லி ஒன் டே தான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து சரிங்க. அந்த கூட அது கூட ஏர் ஃபில்ட்ரு மாமூல் வந்து வந்து இருக்கு மீட்ஸ் நாங்கள் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் சரிங்க. ஓகே ஓகே ஓகே. பஞ்சிங் ஃபில்ட்ரு மொத்தம் என்ன க்ளீன் பண்ணுவோம். சரிங்க. ஒவ்வொரு மிஸ் ஆயிலும் இதாக இருந்தால் ஆயிலும் போட்டுக்கிடுவோம். சரி சரி. அதாவது மினிமம் மெயின்டெனன்ஸில் நீங்கள் வந்து ரொம்ப அதாவது ப்ரிவென்ட் மெயின்டெனன்ஸ் வந்து இப்போதைக்கு ஒன்றும் மேஜராக எதுவும் நீங்கள் பண்ணல. நீங்கள் வந்து ப்ரிவென்ட் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணுறதுனால உங்களுக்கு எதுவும் மேஜராக வரல இதுலையும். ஸோ உங்களுடைய மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல்ஸு சிஸ்டம்ஸு இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எந்த விதமான மேஜர் பிரச்சனை இல்லாமல் வண்டி நல்லபடியாக ஓடிட்டுருக்கு. ரொம்ப நல்ல விஷயம் சார், ரொம்ப தேங்க்ஸு. வேறு யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புறீங்களா? ஜீவன். ஆ வெரி நைஸ் வெரி நைஸ். ஸோ வண்டி எப்படி நிச்சயம் மீரு யூஸ் చేస్తారు? வண்டி ఎలాగా ఉంది? మంచిగా ఉందా? ఇది కొంచెం చెప్పండి. 2009 లో తీసుకున్న దీని జాంగన్ అండి. ఓకే ఓకే ఓకే. డైలీ వర్క్ వచ్చేసి 28 వరకు వచ్చి ప్యాకింగ్ ప్లాంట్ కి వెళ్తాం అండి. ఓకే. ప్లాంట్ కి వెళ్లి అక్కడ ట్రక్ లోడ్ ఏరియాలో లోడింగ్ చేస్తున్నప్పుడు డస్ట్ వచ్చి ల్యాండ్ పడుతుంది. పడిన దాన్ని మళ్ళీ క్లీన్ చేసి ఒక బాక్స్ లో ఫిల్లేజ్ చేస్తాం. ఆ ఫిల్లేజ్ చేసిన దాన్ని మళ్ళీ మనం దీంట్లో లోడ్ చేసుకుని దాన్ని మళ్ళీ సైలర్లో డైలీ అన్లోడ్ చేస్తాం. అలా ప్రొడక్షన్ వేస్ట్ అవ్వని దాన్ని మళ్ళీ ప్రొడక్షన్. వెరీ గుడ్ వెరీ గుడ్ వెరీ గుడ్. సో నౌ ఐ వుడ్ రిక్వెస్ట్ డిజిఎం ఆటో ఏజిఎం ఆటో మిస్టర్ తంగరాజు టు సే ఫ్యూ వర్డ్స్ ఆన్ ద పర్ఫార్మెన్స్ ఆఫ్ ద ఎక్విప్మెంట్ అండ్ ద యూటిలిటీ అండ్ హౌ వాజ్ ఇట్ బెనిఫిషియల్ రియలీ వాజ్ ఇట్ బెనిఫిషియల్ బయింగ్ దిస్ ఎక్విప్మెంట్. I would like to have a few words from Mr. Tangraj. Please, sir. We purchased the vehicle in the year of 2009, December. Yes, sir. Last 6 years we are using this equipment. We are using it for removing spillages of cement, clinker, gypsum, yes, and raw mill powders also. We have a shift, one shift only we are operating. Per shift, 3 tankers we are filling. Very nice, sir. We are reusing, recycling it to silos. Silos. It's taking 1 hour to pick up 6 cubic meter capacity. Unloading also is taking half an hour to 45 minutes. Operating cost also is coming around 390 to 395 rupees, inclusive of all truck maintenance, everything. Right, variable sir. Cost is coming, right, 395 sir. Rupees. Yearly we are running about 1,000 hours. Very nice. Not having any problems. So far we are working very satisfactorily. Okay. Anything you would like to suggest us? Modify some purging system. If you modify it, it will be good. Purging only every week we used to clean the filter. We have to remove the filters and clean it. Right, if you improve that area, it will be very more useful for us. Right, sir. Right, sir. Okay, sir. Thank you, sir. Thank you for your suggestion. And we are really happy. Kam-Avida is really happy to see this machine working for the past 6 years. And it's a full credit should go to Madras Cement Auto Works and Maintenance Team for maintaining the equipment so well, and we are proud of supplying this machine to Madras Cement. Thank you very much.